மின்கட்டண உயர்வை கண்டித்து திண்டுக்கல் கலெக்டர் அலுவலகம் முன் இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இலவச டிவி, மிக்சி, கிரைண்டர்களை அரசிடம் ஒப்படைக்கும் போராட்டம் நடத்தப்பட்டது. இந்த மின் கட்டண உயர்வை எதிர்த்து இந்து மக்கள் கட்சி மற்றும் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு முழுக்க போராட்டத்தை அறிவிச்சிருக்குது. எங்களை திசை திருப்பதற்காக வேணும்னு ராஜா வந்து இப்படியான ஒரு பேச்சை பேசியிருக்காரு. நான் கூட ராஜா முதல்ல இந்த கருத்தை தெரிவித்த உடனே அவர் ஒன்றும் புதுசாக பேசலை, ஏற்கனவே அவர் பேசுறது தான். இப்போ வந்து அவர் பேசியிருக்கிறது உட்கட்சியில் அவர் வந்து ஓரங்கட்டப்படுகிறார். கனிமொழி அவங்க எல்லாம் ஓரங்கட்டப்படுறாங்க. அவங்க வந்து துர்காம்மா தான் நிறைய கோயிலுக்கு போக வர எல்லாம் இருக்கிறாங்க. ஸ்டாலினுடைய மருமகன் சபரீசன் சமீபத்தில் கூட திருச்செந்தூர் கோயிலில் யாகம் எல்லாம் பண்ணாங்க. இவர் இந்துக்கள் வந்து கோயிலுக்கு போகிறது, இந்துவாக இருக்கிறவன் யாகம் பண்ணுறது அப்படி எல்லாம் பண்ணா அவன் சூத்துறேன், அவன் விபச்சாரம் அப்படின்னு எல்லாம் அவர் சொல்கிறாரு. இவர் வந்து துர்கா மாமியும் நம்முடைய சபரீசனையும் மனசில் வச்சுக்கிட்டு தான் நம்முடைய ஆர் ஆசா இப்படி பேசியிருக்கிறாரு. இது வந்து ஸ்டாலின் குடும்பத்தார் தான் இதில் வந்து ரொம்ப பெரிய கோவப்படணும். அது மட்டுமல்ல, ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்கள் 1 கோடி இந்துக்கள் எங்கள் கட்சியில் இருக்காங்கன்னாரு. அப்படின்னா திமுகவில் 1 கோடி விபச்சாரிகள் இருக்கிறாங்கன்னு அர்த்தமாக. அதனால் வந்து இது வந்து நாங்கள் இந்த விஷயத்தில் எங்களுடைய கவனத்தை கொடுக்க விரும்பலை. அதுக்கான ஜனநாயக அறப்போராட்டங்கள் அவர் மன்னிப்பு கேட்கணும். ஆராசா இப்படி பண்ணியிருக்கிறது மன்னிப்பு கேட்கணும். மத உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய வகையில் அவர் வந்து பேசியிருக்கிறாரு. அதுக்காக அவர் கைது செய்யப்படணும்.